எங்கிருந்தாலும் அனுக்கிரகிக்கும் எந்தை குருராஜர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் திங்களில் மந்திராலய கஷேத்திரமும் மூல பிருந்தாவனமும் வெள்ளத்தில் மூழ்கியதை பற்றி விரிவாக எட்டாம் பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திரர் ஏன் அதை தடுக்கவில்லை என கேட்டவர்களுக்கான பதிலையும் அதில் தந்திருந்தேன் எது சரியோ எது சாத்தியமோ அதை செய்ய ஸ்ரீ குருராஜர் ஒருபோதும் தவறியதில்லை என்பதையும் விளக்கியிருந்தேன் சூலூரில் வெளியீட்டு விழா முடிந்து மறுநாள் காலை சென்னை வந்ததும் எனக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் மூலம் மீண்டும் இதை உரி உறுதிப்படுத்தி கொண்டேன் ஆம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை போன்ற நான்கைந்து இடங்களிலிருந்து தொலைபேசி அழைப்புகள் என்ன சார் நேற்று விழா நடந்ததா குறிப்பிட்டபடி நடந்ததா திட்டமிட்ட நேரத்தில் நடந்ததா என பல பல கேள்விகளை தொடுத்தனர் நன்றாக நடந்தது திரளாக ஜனங்கள் வந்திருந்தார்கள் மழையினால் விழா தடைபடவில்லையா அதிகாலை நான்கு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சூலூரில் மழை இல்லை நிஜமாகவா சொல்கிறீர்கள் நாங்கள் காரில் வந்தோம் வரி வரும் வழியெல்லாம் அப்படி ஒரு மழை சாலையெல்லாம் வெள்ளம் ஓடியது சில இடங்களில் பள்ளம் இருப்பது கூட தெரியவில்லை அதனால் பாதி வழி வந்து திரும்பிவிட்டோம் என்றே அனைவரும் கூறினர் விழாவிற்கு வந்திருந்த பலரும் சூலூருக்கு வெளியே கோயம்புத்தூர் வெளியே மழை பெய்து கொண்டிருப்பதாக கூறியது நினைவிற்கு வந்தது அதாவது மழை தொடர்ந்து பெய்து கொண்டுதான் இருந்திருக்கிறது ஆனால் சூளுரை சுற்றி பன்னெண்டு பன்னிரண்டு மணி நேரம் வானம் இருள் சூழ்ந்திருந்ததே தவிர மழை பெய்யவில்லை என்பதை அறிந்தபோது ஸ்ரீ குரு அபரிமிதமான கருணை புறப்புலப்பட்டது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது போல் சூலூரை சுற்றி ஒரு மிகப்பெரிய வட்டத்திற்குள் மழை பெய்யவில்லை என்பதை உணர முடிந்த போது மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டது விழாவிற்கு திருச்சியிலிருந்து வந்திருந்து திரும்பிய திரு இசை செல்வன் தொலைபேசியில் அழைத்து சார் ஸ்ரீரங்கத்தில் வெளியீட்டு விழா இல்லாதது நல்லதாயிற்று நேற்றெல்லாம் இடைவிடாது மழையாம் இன்றும் பெய்து கொண்டிருக்கிறது என்றார் உண்மையில் ஸ்ரீரங்கத்தில் விழா இருந்திருந்தால் ஸ்ரீ குருராஜர் அங்கும் இதை போன்ற அற்புதத்தை கட்டாயம் நிகழ்த்தியிருப்பார் சரி இது எஜே எதேச்சையாக கூட நடந்திருக்கலாம் அல்லவா இதை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்று எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டுமா என்று கூட சிலருக்கு தோன்றக்கூடும் இதற்கென்ன பதில் அளிப்பது என்று நினைத்த வண்ணம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஜூன் மாதத்தில் இந்த அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்தேன் அப்போது மே மாத ஸ்ரீ குரு சார்வபௌம தமிழ் மாத இதழ் தாமதமாக ஜூன் பத்தாம் தேதி எனக்கு வந்தது முன்னட்டையில் அட்டையில் ஸ்ரீ நரசிம்மரும் பின் அட்டையில் ஒரு செய்தியும் இருந்தது அதை படித்தவுடன் குரு ராஜ எனக்காகவே என்னுள் எழுந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகவே அந்த செய்தியை அனுப்பியதாகப்பட்டது சங்கபுரா என்னும் இடத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் மிக பெரிய அளவில் தர்ம உபநயனம் உபயணம் நடைபெறுவதற்காக ஆயிரக்கணக்கானோர் அமர்வதற்காக ஞான காரியங்கள் நடைபெறுவதற்காக சமைப்பதற்காக என மூன்று பெரிய பெரிய பந்தல்கள் பத்து தினங்களுக்கு முன்பிருந்தே அமைக்க ஆரம்பித்தனர் ஒவ்வொன்றுக்கும் இடையே தற்காலிக சுற்றுச்சுவர்களும் அமைத்திருந்தனர் விழுந்தால் உபநயனம் என்பதால் வட்டுக்களும் பெற்றோர் மற்றும் உறவினர்களும் பெரும் அளவில் அங்கு கூடியிருந்தனர் கடைசி நேர வேலைகளில் ஏற்பாட்டாளர்கள் மூழ்கி இருக்கையில் பின் இரவை கடந்த நிலையில் மற்றோரெல்லாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் நள்ளிரவை தாண்டிய பொழுதில் அப்படி ஒரு நிகழ்வு நிகழும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை திடீரென புயல் காற்றும் கனமழையும் சேர்ந்து தாக்கியதில் பந்தல்கள் அனைத்தும் நனைந்து ஒழுகியது சுற்றுச்சுவர்கள் சில இடங்களில் விழ ஆரம்பித்தது கூடியிருந்த மக்கள் எல்லாம் செய்வதறியாது திகைத்தனர் மறுநாள் தர்ம உபநயனம் எப்படி நடைபெறும் என்று தவித்தனர் உடைமைகளை வைத்துக்கொண்டு இங்கும் அங்கும் ஓடினர் குழந்தைகளை இழுத்து அணைத்து கொண்டனர் ஏற்பாட்டாளர்களும் மருண்டனர் மந்திராலய பீடாதிபதிகளிடம் என்ன செய்வதென்று கேட்டு நின்றனர் ஸ்ரீ சுவாமிகள் எல்லோரையும் சமாதானப்படுத்தி ஒரு உபாயத்தை கூறினார் அதாவது ஸ்ரீ ஆஞ்சநேயர் சந்நிதியின் முன்பு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யச் சொல்லி பணித்தார் தன்னார்வ தொண்டர்களும் பக்தர்களும் அவ்வாறே பாராயணம் செய்தனர் ஒருமுறை சொல்லி முடித்தபோது அங்கே பெருத்த ஆரவாரம் எழுந்தது ஆம் அடித்து சுழன்ற சூறாவளி காற்றும் கனமழையும் சட்டென்று நின்றது புயல் காற்று இதமான தென்றலாக வீசியதும் கூடியிருந்தோர் குதூகலமாயினர் எப்படி அடித்த மழை ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் சொன்னதும் எப்படி நின்றுவிட்டது என மகிழ்ந்தனர் தொண்டர்கள் எல்லாம் அவசர அவசரமாக பந்தல்களை சரி செய்தனர் இடிந்த சுவரை சரி செய்தனர் எல்லாம் முடிந்து அதிகாலை நான்கு மணிக்கு திட்டமிட்டபடி தர்ம உபநயன நிகழ்வுகள் ஆரம்பமாயின அடுத்த நாள் அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதி காலை ஆறு மணி வாக்கில் உபநயனத்தில் கலந்து கொள்ள வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் வரும் வழியெல்லாம் மழையாக இருந்ததே இங்கு மட்டும் எப்படி இல்லை என்று வியந்தனர் விஷயத்தை சொன்னதும் சிலிர்த்தனர் ஸ்ரீ ராகவேந்திரர் வாயு பகவானிடமும் வருண பகவானிடமும் பக்தர்களின் பொருட்டு வேண்டியதால் பலத்த காற்று நின்றது மழையும் நின்றது ஸ்ரீ குருராஜரை எந்த நிலையிலும் ஸ்திரமாக திடமாக தொழுதோமேயானால் எப்பேற்பட்ட இக்கட்டில் இருந்தும் அவர் காப்பார் என்பதற்கு இதுவே சாட்சி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை எட்டாம் பாகம் வெளியீட்டு விழாவே சாட்சி வெளியீட்டு விழா அன்று மட்டும் முந்தைய தின தினங்களைப் போல் மழை இருந்திருந்தால் நிகழ்ச்சி தடைப்பட்டிருக்கும் ஊருக்கு வெளியே பல வருடங்களாய் வறண்டிருந்த ஏரி போன்ற குளத்தை நிரப்ப மழை பொழிய வைக்கவும் குருராஜரால் முடியும் குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் மழை இல்லாமல் செய்து நிகழ்ச்சி தடைப்படாமல் காக்கவும் தெரியும் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தில் எட்டாம் பாகத்திற்காக அருள் புரிந்ததை நிரூபிக்க நான் தான் துணையிருந்தேன் என்பதை பறைசாற்ற மே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்ரீ குரு சார்வ பௌம இதழ் அட்டையில் மேற்படி நிகழ்ச்சியை இடம்பெற வைத்ததும் குருராஜர் தான் அதுவும் இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தை எழுதுகையில் மேற்படி இதழ் என் கைக்கு வந்ததும் அர்த்தமுள்ளதுதான் அதே மே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இதழில் வெளிவந்திருந்த இன்னொரு செய்தி என் மனதை கொஞ்சம் நோக செய்தது சில சமயங்களில் சில நிகழ்வுகள் நம் மனத்தை வெகுவாக பாதித்து விடுகின்றன ஸ்ரீ குருராஜர் மீது அளப்பரிய பக்தி வைத்திருக்கிறோம் எது நடந்தாலும் அவரால் தான் என்கின்ற திட முடிவில் இருக்கிறோம் என்றாலும் சிலபோது அப்படி மனதை தேற்றிக்கொள்ள எடுக்கும் அவகாச இடுக்குக்குள் மனம் வேதனைப்படுகிறது வேதனைப்பட்டு விடுகிறது மந்திராலய ஸ்ரீமடத்தின் சார்பில் ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளிவரும் ஸ்ரீ குரு சார்வ பௌம மாத இதழின் தமிழ் பதிப்பின் துவக்கத்திலிருந்து நான் எழுதி வந்த ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் தொடர் சுமார் எட்டரை எட்டரை ஆண்டுகள் கடந்த நிலையில் மே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம பேரரான ராஜா எல் சுரேந்திராச்சார் நிர்வாக ஆசிரியராக பொறுப்பேற்ற பொறுப்பேற்றவுடன் நிறுத்தப்பட்ட மனம் ஒரு க்ஷணம் மிக ஆழமாக வலித்தது ஆனால் அடுத்த க்ஷணமே ஹே குரு ராஜா ஸ்ரீ விஜயேந்திர மகாபிரபோ இதையும் உங்கள் அனுகிரகமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மனம் சலனத்திலிருந்து விடுபட்டது ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் மூன்று பாகங்கள் தனித்தனி நூலாக ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெளிவந்த நிலையில் ஸ்ரீ குரு சார்வ பௌமாவில் தொடர்ந்து வெளியாகியிருந்தால் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை வெளியாகி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நான்காம் பாகம் எழுது துவங்கியிருப்பேன் ஆனால் நான்காம் பாகத்தை எப்படி ஸ்ரீ குரு சார்வ குரு சார்வ எழுதுவது அப்படியே எழுதினாலும் அப்படியே பிரசுரமாகுமா என்று பலமுறை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அதற்கு விடையளிக்கும் முகத்தான் என் குழப்பத்தை என் குழப்பத்தை தீர்க்கும் வகையில் சத்யநாதா நீ மூன்று ஆண்டுகள் ஏன் காத்திருக்க வேண்டும் இப்போதே நடுவு நிலையுடன் நீ நான்காம் பாகத்தை எழுது என்று ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீ விஜயேந்திரரும் எனக்கிட்ட கட்டளையாகவே தொடர் நிறுத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அதுதான் உண்மையும் கூட ஸ்ரீ விஜயேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ விபுதேந்திரர் குறித்து நான்காம் பாகத்தில் நிறைய எழுத வேண்டியிருக்கிறது ஸ்ரீ மூலராமர் குறித்த சர்ச்சை ஸ்ரீ விபுதேந்திரர் காலத்தில்தான் ஆரம்பித்தது அதனால் அது குறித்தும் அலசலாம் என்றிருந்தேன் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் நான்காம் பாகத்தை ஸ்ரீ குரு சார்வ பௌமாவில் எழுதியிருந்தால் கட்டாயம் அது ஒருதலை பட்சமான வாதமாகத்தான் இருந்திருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசையில் நான் குறிப்பிட்டு வருவதை போன்று ஸ்ரீ மூலராம விக்கிரகம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் ஆதீனத்தில் உள்ளது என்றே வைத்து கொண்டாலும் இன்னொரு ஸ்ரீமடம் எந்த அடிப்படையில் அதே ஸ்ரீ மூலராமர் விக்கிரகத்தை தம்மிடம் உள்ளது என கூறுகிறார்கள் என்பதை நடு நிலைமையுடன் எடுத்துரைக்க எனக்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் சரி இதையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரன் மகிமை நூல் வரிசையிலேயே எழுத என்றால் அதற்கெல்லாம் இந்நூலில் இடமில்லை என்பதோடு மனதும் இடம் தரவில்லை ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் மூல புருஷர் ஸ்ரீமன் மத்வர் என்றாலும் கிளை துவங்குவது ஸ்ரீ விபுதேந்திரிலிருந்து என்பதால் ஸ்ரீ விபுதேந்திரர் காலத்தில் ஸ்ரீ மூலராமர் பிரச்சினை எழுதுவ எழுவதால் ஸ்ரீ விபுதேந்திரரின் மறு அவதாரமான ஸ்ரீ விஜயேந்திரர் நூலில் எழுதுவதுதான் சால சிறந்தது என என் மனம் நினைக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் அஸ்திவாரம் ஸ்ரீ விபுதேந்திரர் தான் என்றாலும் அவரை குறித்தும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசைகளில் சுருக்கமாகத்தான் எழுத இயலும் அவ்வகையில் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் நூல் வரிசையில் ஸ்ரீ விபுதேந்திரர் குறித்து ஸ்ரீ மூலராமர் குறித்து விஸ்தாரமாக எழுத வழிவகுத்த ஸ்ரீ சுரேந்திராச்சார் அவர்களுக்கு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றி கூறிக்கொள்கிறேன் சரி ஒருவேளை ஸ்ரீ குரு சார்வ தொடர்ந்து எழுதியிருந்தால் அப்போது எப்படி எழுதியிருப்பீர்கள் என்று உங்களுக்கு தோன்றக்கூடும் அப்போது ஸ்ரீ விஜயேந்திரர் பகுதிகளை மட்டும் அறுபத்தி நான்கு கலைகளில் வெல்வதை மட்டும் நான்காம் பாகத்தோடு நிறைவு செய்து அடிக்குறிப்பாக ஸ்ரீ விஜயேந்திரரின் சமகாலத்தவர்கள் பூர்வாவதாரங்கள் அபிப்பிராய பேதங்கள் போன்றவை குறித்த விபரங்கள் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் ஐந்தாம் பாகமாக தனி தொகுதியாக வெளியாகும் என்று அறிவித்து தனி நூலாக வெளியிட்டிருப்பேன் ஆனால் இப்போது எனக்கு இந்த இக்கட்டு இல்லை நான்கு மற்றும் ஐந்தாம் பாகங்களில் அந்தந்த இடங்களிலேயே இடம்பெறுமாறு சுவையாக நடுநிலையாக இரு பக்க கருத்துக்களையும் எடுத்துரைக்கும் வாய்ப்பு வாய்த்துள்ளதல்லவா சரி அப்படி என்னதான் காரணம் சொல்லி தொடரை நிறுத்தியிருந்தார் சுரேந்திராச்சார் அதில் இடம்பெற்றிருந்த வாசகங்களை கீழே தருகிறேன் நீங்களே நியாயம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாத ஸ்ரீ குரு சார்வ பௌம இதழ் பக்கம் நான்கில் இரண்டாவது பேராவில் சென்ற இதழ் வரை ஸ்ரீ விஜேந்திர விஜயம் என்ற தலைப்பில் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் வெளியிட்டு வந்த கட்டுரையை அவரின் நேரமின்மை மற்றும் சில காரணங்களால் அவரால் தொடர முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டு இப்படிக்கு ஸ்ரீ ராஜா எல் சுரேந்திராச்சார் நிர்வாக ஆசிரியர் குரு சார்வ பௌம என்று ஆசிரியர் கடிதத்தை முடித்திருந்தார் சென்ற இதழ் வரை என்றால் ஏதோ ரெண்டு மாதம் ஆறு மாதம் என்றில்லை முன்பே சொன்னதை போல் எட்டு வருடங்கள் எட்டு மாதங்களாக வெளிவந்து கொண்டிருந்த முதல் பாகம் இரண்டாம் பாகம் முடிந்து மூன்றாம் பாகமாக வெளிவந்து கொண்டிருந்த ஸ்ரீ விஜயேந்திர விஜயத்தை நானாக நிறுத்தவில்லை நேரமில்லே என்றும் கூறவில்லை தன்னிச்சையாக நிறுத்தியவர் ஸ்ரீ சுரேந்திராச்சார் அவர் எழுதியிருந்த வாசகங்கள் ஒவ்வொன்றும் எப்படி உண்மைத்தன்மை அற்றவை என்பதை ஸ்ரீ குரு சார்வபௌம ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பக்கம் நாற்பத்தி ஆறில் வெளியான ஒரு குறிப்பே விளக்கும் அதாவது ஏப்ரல் இதழில் தொடரும் என்ற அறிவிப்பிற்கு பின் நமது இதழில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் மூன்றாவது பாகம் தற்போது முழு நூல் வடிவில் மிக நேர்த்தியாக படங்களுடன் வெளிவந்துள்ளது என்கின்ற குறிப்புடன் கிடைக்குமிடம் என இந்நூலின் முதல் பக்க முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள அருள்மிகு அம்மன் பதிப்பக முகவரையும் பிரசுரமாகி இருந்தது உண்மையில் எனது தீவிரமான எழுத்து பணி துவங்கியதிலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டிலிருந்தே நான் பத்திரிகைகளில் எழுத வேண்டும் என்று ஆர்வம் காட்டியதில்லை நண்பர் ஒருவருடன் சேர்ந்து சில காலம் நடத்திய அம்மன் மாத இதழுக்கு ஆசிரியராக இருந்த அனுபவம் உண்டே தவிர தனி நூல்கள் எழுதுவதில்தான் எனக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது தொடர்ந்து பல நூல்கள் வெளியாகி ஆன்மீக உலகில் எனக்கென்று ஒரு பெயர் வந்த நிலையில் பிரபலமான சில ஆன்மீக இதழ்களில் தொடர் எழுத என்னை அழைத்தார்கள் பதிப்பக பணி நூலாசிரியர் பணி ஆய்வு பணி என்று மாதம் முழுக்க ஓய்வின்றி இருக்கும் என்னால் மாதம் இருமுறை எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் பத்திரிகைகளுக்கு எழுதி தர இயலாது என்று நானாகவே தவிர்த்து வந்தேன் பிரபல பத்திரிகைகளில் எழுதினால் இன்னும் பெயர் கிடைக்கும் நூல் விற்பனையும் அதிகரிக்கும் என்று சிலர் சொன்னார்கள் இப்போதே நான் எழுதும் எந்த நூலும் பல பதிப்புகள் கண்டு விற்பனை சாதனை புரிந்து கொண்டுதான் இருக்கிறது எனினும் எனது வயோதிகத்தில் ஆய்வுகளுக்கெல்லாம் வெளியில் செல்லாத நிலையில் பத்திரிக்கைகளுக்கு அப்போது எழுதலாம் என்றிருக்கிறேன் நிலைமை இப்படி இருக்க மந்திராலய ஸ்ரீமடத்திலிருந்து தமிழில் ஒரு மாத இதழ் துவங்குகிறார்களே ஸ்ரீமடத்தினரும் ஸ்ரீ சிகே சி கே வெங்கடேஷும் கேட்டுக்கொண்டதனால் ஸ்ரீ குரு சார்வ பௌமவில் தொடர் எழுதவும் ஆசிரியர் குழுவில் இடம்பெறவும் சம்மதித்தேன் சுரேந்திராச்சார் சொல்வதை போல் உண்மையில் எனக்கு நேரம் இல்லாமல் தான் எழுதி வந்தேன் ஆனால் ஸ்ரீ குரு சார்வ பௌமவில் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை வெளிவரக்கூடிய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரியிலேயே நூலாக வெளிவந்து பல பத்திரிகைகளில் மதிப்புறையும் வந்து குரு சார்வ பௌமவிலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இதழில் முழு நூல் வெளியாகிவிட்டது என்கின்ற அறி அறிவிப்பும் வந்த நிலையில் மே இரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எனக்கு நேரம் மின்மையால் என்னால் தொடர முடியவில்லை என்று ராஜா எல் சுரேந்திராச்சார் குறிப்பிட்டிருப்பதை பார்த்து எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஆதங்கம் இருந்ததென்றாலும் வருத்தம் ஏற்படவில்லை நகைப்பு தான் வந்தது ஒருவேளை தொடரில் ஏதேனும் குறை கண்டு நிறுத்தினாரா என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை ஏனெனில் கட்டுரைகளில் இடம்பெறும் கருத்துக்கள் அந்தந்த ஆசிரியருடையதே அன்றி அவை ஸ்ரீமடத்தின் கருத்தல்ல என்று ஒவ்வொரு இதழிலும் வாசகம் இடம்பெறும் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் தொடர் வெளியான நான் எழுதிய சில சம்பவங்கள் குறித்து விளக்கங்களும் ஆதாரங்களும் கேட்டு வந்த கடிதங்களுக்கு நான் அவ்வப்போதே தகுந்த பதில் அளித்திருக்கிறேன் அதைப்போல் சுரேந்திராச்சார் ஏதேனும் குறை கண்டுபிடித்திருந்தாலும் நான் விளக்கம் அளித்திருக்க போகிறேன் அவருக்கு கோபம் தொடரின் மீதல்ல என் மீது ஏனெனில் எட்டாம் பாகத்தில் அவரின் பெயரை குறிப்பிடாமல் சில விஷயங்களை எழுதியிருந்தேன் அந்த கோபம் குரு சார்வ பௌமவில் மழை நின்ற சம்பவம் இந்த அத்தியாயத்தை எழுதுகையில் வெளிவந்ததால் இதையும் எழுத வேண்டியதாயிற்று இல்லை என்றை குருராஜர் குருராஜர் எழுத வைத்தார் இல்லையே இதையெல்லாம் நான் இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை இனி எட்டாம் பாகம் வெளியீட்டு விழாவில் மழை நின்ற அற்புதத்தை பார்த்தது போல அடுத்த நாள் வெளியூரிலிருந்து வந்திருந்த ஒரு குறியரை பிரித்துப் பார்த்ததும் மெய் சிலிர்த்தேன் என்று எழுதியிருந்தேன் அல்லவா அதை பார்ப்போம் நூல் வெளியாவதற்கு முன்தினம் இருபத்தி ஐந்து பிரதிகளை விழுப்புரத்தில் இருந்து திரு மோகன் வாங்கி சென்றார் என்று எழுதியிருந்தேன் அல்லவா அந்த மோகன் தான் அனுப்பியிருந்தார் அதை பிரித்து அதிலிருந்து புகைப்படங்களை பார்த்ததும் நான் என்னை மறந்தேன் ஆம் மந்திராலய மடாதிபதிகள் ஸ்ரீ சுயதேந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை எட்டாம் பாகத்தை விழுப்புரம் அபிநவ மந்திராலய க்ஷேத்திரத்தில் பெரும் திரளான பக்தர்கள் முன்னிலையில் நூலை வெளியிட்டுக் கொண்டிருப்பதை காண்பிக்கும் வண்ண படங்களில் பக்கங்களில் வெளியாகியுள்ள அந்த படங்களை பார்த்ததும் குருராஜா என்று ஸ்மரித்து கொண்டேன் அதிலும் அந்த படங்களின் ஓரத்தில் படம் எடுத்த தேதியும் நேரமும் இருந்ததை பார்த்து மனசால் துள்ளி குதித்தேன் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் கோவை சூலூரில் எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் எட்டாம் பாகம் வெளியாகியதோ மிக சரியாக அதே நேரத்தில் விழுப்புரத்தில் ஸ்ரீ சுவாமிகளின் திவ்யஹஸ்தங்களின் நாள் வெளியாகியிருக்கிறதென்றால் இது குருராஜரின் ராஜரின் செயலின்றி வேறென்னவாயிருக்க இயலும் கோவை சூலூரில் பத்து மணிக்கு பதிலாக பத்தரை பத்து முப்பத்தஞ்சு என்று டாக்டர் கேஜி பக்தவச்சலம் வருகைக்காக தாமதமாகியதல்லவா அவ்வாறு தாமதிக்க வைத்தவர் குருராஜர் தனது பீடத்தில் அமர்ந்துள்ள பீடாதிபதியின் கரங்களால் வெளியாக வேண்டும் அதற்கான நேரம் வரும் வரை கோவையிலும் தாமதப்படுத்த வேண்டும் என டாக்டர் கேஜிபியின் வருகையை தாமதிக்க வைத்தவர் குருராஜர் கோவையில் நூல் வெளியானதும் மேடையில் அநேகமாக இங்கு நூல் வெளியான இதே நேரத்தில் விழுப்புரத்திலும் வெளியாகியிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படித்தான் அமையுமாறு செய்திருப்பார் என்று நான் பேசியதை நிஜமாக்கியவர் ஸ்ரீ குருராஜர் அல்லது அப்படி பேச வைத்தவர் ஸ்ரீ குருராஜர் அபிநவ மந்திராலயத்திற்கு விஜயம் செய்து அதன் பின் பாணாம்பட்டு பூமி பூஜை என்றிருந்ததை மாற்றி முதலில் பாணாம்பட்டு பின்னர் அபிநவ மந்திராலயா என அமைத்தவர் குருராஜர் திட்டமிட்டபடி முதலில் அபிநவ மந்திராலயாவிற்கு விஜயம் செய்திருந்தால் நூல் கட்டினை பிரிக்காமல் ஆசி மட்டும் வழங்கியிருப்பார் காலம் கடந்ததால் பிரித்து வெளியிடக்கூடிய அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது இப்படி நேரத்தை மாற்றி அமைத்தவர் ஸ்ரீ குருராஜர் வெளியீட்டு விழாவை ஸ்ரீரங்கத்திலிருந்து கோவை சூலூருக்கு நாம் மாற்றினாலும் ஸ்ரீ ஸ்ரீராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலுக்கு செய்துள்ள அனுகிரகம் நீ எங்கு மாற்றினாலும் வழக்கம் போல் இந்நூலையும் தேடி வந்து நான் அனுகிரகிப்பேன் என்று கூறுவதாக அதை மெய்ப்பிப்பதாகத்தான் இந்நிகழ்வு உள்ளது இப்படியாக ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களுக்கு ஸ்ரீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக அனுகிரகித்திருந்தாலும் எட்டாம் பாகத்தை ஸ்ரீ சுயதேந்திரர் பொற்கரங்களால் வெளியிட வைத்தாலும் இதே ஸ்ரீ சுயதேந்திரர் வேறொரு நிகழ்வில் பங்கு கொள்ள வருகிறேன் என ஒப்புக்கொண்டு அழைப்பிதழ் அடித்து எல்லோருக்கும் விநியோகித்த நிலையில் கடைசி நேரத்தில் கலந்து கொள்ள இயலாது என்று கூறியதும் அந்த அன்பர் கதறிவிட்டார் அதுவும் குறிப்பிட்ட அந்த நாளில் ஸ்ரீ சுவாமிகள் அதே ஊருக்கு விஜயம் செய்திருக்கும் நிலையில் இவரது நிகழ்வுக்கு வரவில்லை என்று கூறியதால் இது காரணம் மீது நான் கொண்டிருந்த பக்தி பொய்யா இனி நான் உயிர் வாழ வேண்டுமா என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார் நானும் அவ்விழாவில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டிருந்ததால் அந்த அன்பரின் வேதனையை கண்டு வாடினேன் குருராஜரிடம் முறையிட்டேன் பிறகு என்ன நடந்ததென்றால் இங்கேயே எப்படி சொல்ல முடியும் வாருங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு அதற்கு முன் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் இது மற்ற நிகழ்வுகளை போல் அல்ல கொஞ்சம் வாடை வீசத்தான் செய்யும் பொறுத்து கொண்டு படியுங்கள் குரு ராஜரே பொறுத்து கொண்ட போது நாம் எம்மாத்திரம்